உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பொருள் வாங்கிறதாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பதிவு செய்யலாம் மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க வணக்கங்க ஆ வணக்கம் சார் உங்களை அறிவிப்புப்படுத்துங்க என் பேர் மணிகண்டன் சொந்த ஒரு ஊர் அணியலகாம்பென்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் நேட்டா ஃபோம் கம்பெனியில் சிவராம் அக்ரி ஸ்டேட்டஸில் ஒரு டீலர் ஷாப்பாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஃபார்ம் கம்பெனி அப்படின்னா என்ன எனக்கு புரியல சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் ஆமாம் ஆமாம் உலகத்திலேயே முதல் முதலே அறிமுகப்படுத்துகிற கம்பெனி அந்த லெட்டாபாம் கம்பெனி தான் உலகத்துக்கு ஆமாம் சரிங்க இப்போ அந்த சொட்டு நீர் பாசனால என்ன நன்மைகள் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை ஃபஸ்ட்டு நீர் மேலாண்மை ரெண்டாவது வந்து ஆட்கள் குறைவாக நீர் மேலாண்மை என்னென்னா அதாவது வந்து ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை ஒரு அஞ்சு ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம் சுட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்து மூலிமா அதன் மூலிமா வந்து பார்த்தினா பயிர்கள் வந்து புத்துணர்ச்சியோடு வரும் சொட்டு பாசனம் மூலிமா அதாவது வந்து களைக்குள்ளே களை வந்து அதிகமாக முளைக்காது ஏன்னா எந்த பயிரானவை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மிளகாய் செடிங்கன்னா வச்சிங்களேன் ஓகேங்களா இந்த செடியான இந்த வேறாண்டை மட்டும்தான் அந்த தண்ணி ஊறும் அந்த சைடு போகாது அந்த சைடு போகும்போது அந்த கலையை முளைக்காது தண்ணி ஊர்னா மட்டும்தான் அந்த களை முளைக்கி போகுது இல்லை மற்ற இடத்துல முளைக்காது அதனால் இது உங்களுக்கு நீர் மேலாண்மைக்கு நல்லா இருக்கும் ஆட்கள் குறைவாக தேவைப்படும் களை வெட்றதுனா கூட இங்கே வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா கூட அவங்களே ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர்னு போது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பண்ணிக்கலாம் ஆள் வைக்க தேவையில்லை ஏன்னா அந்த செடியான மட்டும்தான் சப்போஸ் களை முழிச்சா முளைக்கும் மற்ற இடத்துல எதுவுமே முளைக்காது அதை நம்ம கையிலே பிடிங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்லேசர் மருந்து மேலாண்மை ரெண்டாவது வந்து ஆட்கள் 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 செலவுமை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்லேசர் அதாவது வந்து மருந்து அது உரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க உரம்னு சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து வெஞ்சுரி மூலியமாகவே எல்லா செடிக்கும் ட்ரிப்பிளே விட்டுடலாம் யூரியா ஒயிட் பொட்டாஸு ஆல் நைன்டி நை எம்இபி அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னா பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவியம் மீனகாவியம் இது எல்லாமே டோட்டலாக நம்ம இப்போ அதில் எல்லாமே நம்ம வெஞ்சுரி மூலியமாக விட்டலாம் அதனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து செடிக்கு மட்டும்தான் இந்த மருந்து போகும் களைக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செலவு ஆமாம் நீங்கள் சொல்கிறது ஆமாம் ஆட்கள் உரம் வைக்கிறதுக்கு ஆட்கள் தேவையில்லை வீட்டில் அந்த ஒரு ஆளே இருந்தால் போதும் அது கூட நீங்கள் அங்கே வெஞ்சுரியில் கலந்து விட்டுவிட்டிங்கன்னா அது மட்டும் கேட் கேட்வெல் வைஸாக அதாவது வந்து பார்த்திங்கனா சிங்கிள் கேட்வோலில் முப்பது சென்ட் இருக்கும் நாற்பது சென்ட்டு வைக்கலாம் ஹெச்பி மோட்டர் ப்ரெஷரை பொறுத்து முப்பது சென்ட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு கேட்வலுக்கு மினிமம் முப்பது சென்ட் இருந்தால் நல்லா அருமையாக இருக்கும் ஆமாம் ட்ரிப் இரிகேஷனு இந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் நடவு பண்ணுறத விட ட்ரிப்பில் பண்ணிங்கன்னா ஈல்டு கன்ஃபார்மாக அதிகமாக வரும் ஓகேங்களா நல்ல ஈல்டு கிடைக்கும் காய் தரமாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காய்ங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா தரமாக இருக்கும் அது வருங்க நல்லா தரமாக இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக பறிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாக ஆமாம் ஃபுல்லாக நல்லா தரமாக இருக்கும் அதில் அந்த மாதிரி நல்ல மார்க்கெட் ரேட்டு இதுக்கு ஒரு தனி ரேட்டு கா மார்க்கெட்டில் எடுத்து வைக்கும்போது இந்த ட்ரிப்பில் இருக்கிற காய்களே தெளிவாக இருக்கும் ஃப்ளெஷ்லெஸ்ஸாக இருக்கும் காய்ங்க எல்லாமே நம்ம நார்மலாக பாசத்தோடு இந்த ட்ரிப்பில் இருக்கிறது நல்ல பெட்டிலைசர் பெட்டிலைசர் மூலிமா நல்ல உரம் கொடுக்குறதெல்லாம் நல்லா நல்ல பெர்டிலைசராக பார்த்து விடணும் நம்ம கல்லில் போய்ட்டு சும்மா கண்ணை வாங்கி விடாத ஆமாம் முறைப்படி நம்ம ஆலோசனை பண்ணிட்டு அது நீங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் தோட்டக்கலை மூலியமாகவும் அவங்களும் ஆலோசனை கொடுக்குறாங்க வந்து நீங்க இந்த உரங்கள் மட்டும் இயற்கை உரங்களுக்கு இயற்கை உரங்கள் கொடுக்குறாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த உரங்கள்லாம் கொடுக்குறதுனால ஓஸில் போய் அடைச்சிருது அதனால தண்ணி பாய பாயமாட்டேது அப்படின்ற விஷயம் அதுக்கு நம்ம ஆசிட் இருக்கு மேக்சிமம் ஒரு ஒன் இயர்க்கு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைம் அடைப்பு வந்துச்சுன்னா விடலாம் அது வந்து சால்டு வாட்டர் தான் மேக்சிமம் அதிகம் சால்டு வாட்டர் இருந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி வரும் நார்மல் அதுக்கு வந்து ஆசிட் விடலாம் அது சால்ட்டு கரைச்சி எடுத்துனது இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க சால்ட் வாட்டர் ஆமாம் அது கூட ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆகும் ஆமாம் ஆறு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆமா ஆமாம் ஆறு மாதம் ஒரு டைம் பண்ணலாம் அடப்பு ஏற்பட்டால் இல்லைன்னா தேவையில்லை அது எப்படி பண்ணுவீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் வெஞ்சுரி மருந்து பாத்தீங்களா அதன் மூலியமாகவே ஆசிட் விடலாம் நீங்களே கொடுத்துருவோம் ஆமாம் நீங்களே கொடுத்துருவோம் நம்ம கம்பெனி ஸ்டாப் அமிச்சு அது ஃபார்மர் விட சொல்ல மாட்டோம் கம்பெனி ஸ்டாப் அமிச்சு தான் அதை இது விடுவோம் நாங்கள் ஆசிட் மட்டும் அதனால் எல்லாம் பிரச்சனை ஆமாம் அதாவது வந்து ஆசிட் வந்து வெஞ்சுரி மூலியமாக ஒரு அன் ஹவர் வந்து தண்ணி வெஞ்சுரி மூலியமாக விடாமல் நார்மலாகவே ஒரு ஆஃபனவர் தண்ணி ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஈரமான பார்த்து செடியாண்ட கொஞ்சம் கொஞ்சம் ஈரமான பார்த்து அப்புறமாட்டம் ஒரு ஆஃபனவர் கழித்து தான் ஆசிடே விடணும் என்ன காரணம் ஏன்னா இப்போ இதனுடைய வேர்கள் வந்து இப்போ தண்ணி கொடுத்தா உடனே இழுக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஆசிடின்றது ஒரு வகையான கெமிக்கல்ஸ் தான் நம்ம நார்மலாக ஒரு ஆசிரியில் சும்மா ஒரு பேப்பர் பட்டாவில் என்ன ஆகுது பார்த்தீங்களா ஆனால் இது வேறுன்றதால அது செடி செத்துடும் அதனால் ஒரு ஒரு கால் மணிநேரம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷமாவது விட்டு தான் அப்புறம் மட்டும் ஆசிரியர் விடணும் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம் ஆமாம் ஒரு நாள்லாம் தேவையில்லை ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் இருபது நிமிஷம் ஓடின பார்த்து ஈர அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் கொலை கொழன்னு ஆன பார்த்து மண்ணு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம ஆசிரியர் மிக்ஸ் பண்ணி விடலாம் சரி அதுக்காக விட்டு ஆசிரியர் வந்து இதில் வந்து விழாதா இல்லை அது தண்ணி என்னும்போது மிக்ஸ் ஆகிடும் ஆகாது அது ஒன்றும் ஆகாது நம்ம தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதுக்கு ஒரு பசென்டேஜ் இருக்கு இவ்வளோ தண்ணி இவ்வளோ ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அதன் பிரகாரம் தான் விடுவோம் அது அப்போ நீங்கள் வந்து விவசாயிகள் எதுவும் பண்ண சொல்கிறது நாங்களே வந்து பண்ணி கொடுக்குறோம் ட்ரிப்பு போடும்போது இந்த எலிகள் துழல்லாம் இருக்குன்றாங்க அதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க இதில் வந்து எலிகள் அதிகமாக பாதிக்கப்படாது அணில்தான் வந்தால் வரும் வாய்ப்பு வந்து கிடைக்கும் வந்து இந்த ட்ரை ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரை ஸ்டேஜில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அது வந்து கிடைக்கும் அதுதான் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மரம் இருக்குங்களே வச்சிங்க மரம் ஓரம் சும்மா ஒரு கொட்டாங்கச்சியில் தண்ணியோ அப்படின்னா ஒரு சின்ன பானியில் தண்ணி வச்சால் தண்ணி குடிச்சிட்டு போயிடும் அது லேட்டர் கடிக்காது எலி கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டா எலி வந்து மேக்ஸிமம் சுகர் கேனில் தான் சார் அந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுன்றது அதிகம் எலி கடிச்ச ப்ராப்ளம் வந்தது இல்லை இது வரைக்கும் அது பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெருங்காயம்னு ஒரு பெருங்காயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதை நம்ம ட்ரிப்பில் கரைச்சி விட்டால் மேக்ஸிமம் எலி கடிக்காமல் இருக்கும் அது ஸ்மெல்லு பெருங்காயம் அப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் சரி இப்போ நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன் சில இடத்துல இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஓஸ்லாம் வேலை இருக்குது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு வந்து பூமிக்குள்ளே போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சப் சர்பேஸ் அது இது வந்து சர்பேஸு ஏ இதுக்கு உள்ளே போட்டால் இதுக்கும் உள்ளே போடலாம் நம்ம ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட்டு தான் இது வந்து கரும்பு வந்து ஒரு பர்மனண்டான பயிர் ஒரு த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து அதுக்காக மேலே போக ஆமாம் இது மண் போட்டு முடிவிட்டா திருப்பி எடுக்கணும் ஒரு ஆரடியில் அழுத்திக்கிச்சின்னு வச்சுக்கங்களேன் மேலே இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இதுனால் ஒரு ஆறு மாதம் மேலே வச்சுட்டு அப்புறம் சுருத்தி மேலே வரமலை வச்சுருக்காங்க பாருங்க அந்த மாதிரி வர மாலை வச்சுட்டு அதுக்கடுத்து திருப்பி வேறு எதாவது கிராப் பண்ணிட்டு திருப்பி எடுத்துக்கலாம் மேக்சிமம் ஃபோர் பிட்ஸில் தான் நல்லாயிருக்கும் எல்லா கிராப்புமே

சரிங்க இப்போ ஒரு விவசாயி பாசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்ற அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உதவிகள் செய்கிறீங்க ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முதல்ல வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன ஃபார்மர் லேண்டுடைய சிட்டா சரிங்க அவருடைய அடங்கல் வீவோ கிட்டே போயிட்டு அடங்கல் என்ன கிராப் பண்ணியிருக்காரோ அந்த கிராப் எழுதி அடங்கல் நிலத்துடைய வரைபடம் அந்த ஃபார்மருடைய ஆதார் ஆதார் ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அவருடைய ஃபோட்டோ நகல் ரெண்டு இதை வைத்து போய்ட்டு இசை மையத்தில் போய் சிறு சிறுவு சாய்க்கும்போது அவங்க அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணாங்கன்னா அது வியோ ஆர்ஐ தாசில்தார் டிடி அப்படி பார்த்து கண்டினியூவாக ஒரு டென் டேஸோ ஒரு டுவெண்ட்டி டேஸில் அந்த சர்ட்டிஃபிகேட்டு அப்ரூவல் ஆகி வரும் அந்த சர்டிஃபிகேட் அப்ரூல் ஆன உடனே அவங்க என்ன கிராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மரே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன கம்பெனி வேணும்னு செலக்ட் பண்ணுறாங்க நெட்டாஃபார்ம் தான் வேணுமா ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் வேறு எத்தனியாக ஆமாம் ஃபார்மருக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல் ஃபார்மருமே மேக்ஸிமம் மேக்ஸிம் ஃபார்ம் தான் மற்ற கம்பெனிஸ் யாரும் விரும்புறதுல என்ன காரணம் நினைக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லேட் நல்லா இருக்கும் இதனுடைய கம்பெனி நம்ம வேர்ல்டு ட்ரிப்பர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடப்பே வராது ஜூ அதாவது வந்து ஜீரோ பிரெஷர்ல கூட கரெக்டாக ரெண்டு லிட்டர் தண்ணி சுட்டும் போகுது அதாவது மற்ற கம்பெனிஸ் பத்தி நம்மளுக்கு தெரியல இது வந்து அடப்பு வராம இருக்கு அவ்வளோ சீக்கிரம் அடப்ப வராது ஆமாம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அப்போ வராது ஆமா ஆமா அதனால நல்லா விரும்புவாங்க அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும் பொருள் எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் சர்வீஸ் எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து ஒருத்தர் நான் வந்து மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ்க்கு ஒரு டைமே ஒரு ஃபீல்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பேன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அவங்க ஃபார்மரே கூப்பிட்லாம் கூட எங்கள் ஸ்டாஃபுங்க வந்து மேக்ஸிமம் மந்த்து ஒரு டைமாவது ஒரு ஃபீல்டுக்கு போவாங்க அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுக்கு மாதத்துக்கு ஒரு டைமாவது வரும் நான் வந்து பார்ப்பேன் ஃபார்மருக்கு எதனால் கிராப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் ஐடியா தெரியல அப்படின்னும் போது நாங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுப்போம் சரிங்க இப்போ விவசாயில வந்து குறு விவசாயி பெரு விவசாயி ஆமாம் ஆமாம் எந்த மாதிரி விவசாயிகளுக்கு எவ்வளோ மானியம் எப்படி வாங்குறது அதை பற்றி சொல்லுங்களேன் சிறு குறு விவசாயிக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் மானியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெரு விவசாயிக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் நீடி இருக்கும் எல்லா கிராப்புக்கும் அதே சேம் சிறு குறு விவசாயிகள் அவங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் நல்லா அதாவது வந்து நஞ்சையில் வந்து ரெண்டரை ஏக்கர் குள்ளே இருக்கணும் புஞ்சையில் வந்து அஞ்சு ஏக்கர் குள்ளே இருக்கணும் நஞ்சை என்ன புஞ்சைன்னா வந்து ஏரி பாசனம்

கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஓடுதுனா கூட ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பயிர் பண்ணலாமாங்க தோட்டக்கலை பயிரோ சுகர் கேனோ மற்றபடி எந்த பயிர் வேணாலும் பண்ணலாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நேரம் தண்ணி விட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏக்கர் பயிர் பண்ணுறாங்க என்ன பயிர் வந்து பயிராக இருக்கட்டும் அதாவது வந்து இருந்துச்சுன்னா ஒரு இருபது நிமிஷம் விட்டால் கூட போதும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் கூட விட்டால் போதும் அதாவது வந்து ட்ரைலேண்டை பொறுத்து சொல்கிறேன் தண்ணியில் ஆமாம் தான் ஒரு இருபது நிமிஷம் விட்டால் கூட நல்லா ஓரிடும் அது வந்து ஃபார்மரு நல்லா பராமரிக்கணும் மேக்சிமம் அதை நானும் நீர் போட்டுன்னு சுட்டு போட்டு ஏன்னால் போய் சுற்றி என்ன மாதிரி அதாவது களை இல்லாமல் இருக்கணும் மேக்ஸிமம் களை இதில் மேக்ஸிமம் வராது நம்ம இருக்கிற ஒன்று ரெண்டு கலையை கையால் எடுக்கணும் புரியுதுங்களா அப்புறம் வந்து மற்ற அணி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஓரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணாத மாதிரி சுற்றி கொஞ்சம் வேலி ஏரியா போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அது நல்லா இருக்கும் இதில் இப்படி பண்ணாலே போதும் விவசாயிகளுக்கு மெயின்டெனன்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வந்து க்ளீன் பண்ணி விடணும் மேக்ஸிமம் வீக்லி ஒன் டைம் வீக்லி ஒன் டைம் வந்து ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணிவிடணும் அதை நீங்கள் சொல்லி கொடுப்போம் அது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் சரி இப்போ விவசாயி வரானா அவருக்கு நீங்களே எல்லா பண்ணி எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் அந்த அவங்க அப்ளை பண்ண அதாவது அவங்க பதிவு பண்ண எத்தனாவது நாள்லேருந்து அவங்களுக்கு சொல்லிட்டு நீர் பாசனம் பதிவு பதிவு பண்ணதுலேருந்து ஒரு அவங்க பதிவு பண்ணி அவள் டிடி எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் கான்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸஸாக அவங்களுக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க டிடி எடுத்துட்டாங்கன்னா டிடி எடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே எல்லாமே இன்ஸ்டாலே முடிச்சிடும் பதினஞ்சு நாள் அவங்களுக்கு கிடைச்சிரும் மெட்டீரியல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க அப்போ ஒரு விவசாயிக்கு வந்து இந்த ஆள் செலவு குறைச்சி மகசூல் அதிக களச்செலவு குறைச்சி அது உர செலவு செலவு குறைச்சி அப்புறமா நேரத்தை மிச்சப்படுத்த அதுவும் வந்து மிச்சப்படுத்தும் மகசூல் அதிகரிக்கும் இந்த சுட்டிஷன் நல்லா இருக்கு அதுக்கப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சரிங்க விளையாட்டை கேள்வி விளையாட அங்கே கேட்டு கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சொட்டு நீர் பாசனம் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பலத்த விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அதை வந்தால் அதை எப்படி பண்ணலாம் அதேமாதிரி ஒரு விவசாயி சொட்டி நீர் பாசனம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை கையாண்டால் அவங்களுக்கு வந்து சொட்டி நீர் பாசனம் அமைக்க முடியும் அப்படின்னு பல தகவல்கள் இதில் சொல்லியிருக்கீங்க பசுமை சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஓகே